அனைவருக்கும் நடக்க பதிவு இது ஞான குத்து இது யார் நல்லது யாரு கெட்ட இங்கே நல்லது கெட்டது எது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது இது பொதுவான மனசு சாதாரண மனிதர்களுக்கு இது நான் சொல்லலாம் புரியாது யாரும் நான் சொல்லுறது ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல உண்மையாக நல்லது கெட்டது எது நல்லவை யார் கெட்ட யார் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஞான பாதிரி போகிறவங்க ஆன்மீக பாதையில் வர்றவங்க மேலே ஜோதியாக போகணும் சமாதி கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது இந்த பதிவு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா பழைய விஷயம் தான் சொல்கிறேன் புதுசு சொல்ல போகிறதில் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நல்லவங்க இருந்தால் அந்த ஊரில் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மரங்களுக்கு தண்ணி ஊற்றி வளேன்னு சொல்லுவாங்க ஒரு நல்லவன் இருந்தால் அந்த ஊரில் மழை பெய்யும் சொல்கிறாங்க சரி ம நல்லா மரங்களுக்கு தண்ணி ஊற்றி வளன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஒரு யோகியாக இருக்கட்டும் ஒரு சித்தனாக இருக்கட்டும் ஜாக வேணா இருக்கட்டும் அவன் அவங்க நினச்ச ஒரு மலையை வர வைக்க முடியும் மழை நிறுத்த முடியும் என்ன வேணால் செய்ய முடியும் ஒரு யாகத்தாலும் மலையை வர வைக்க முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் தான் சரி ஒரு இப்போது ஒரு ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் மழையே இல்லை ஒரு சித்தனம் யோகி ஞானி ஒரு சாதாரண மனிதனும் இவனோ நல்ல யாராவது நல்லாவே இருந்து இருந்தால் இறைவன் பிரார்த்தனை பண்ணுறான் மழை வேணும்னு சொல்கிறாங்க மழை வருது பேஞ்சிருது நல்லா செடி கொடி எல்லாம் வளர்ந்துடுது மற்ற எல்லாத்துக்கும் தேவையான உணவு எல்லாம் எல்லாம் விளையுது எல்லாம் சாப்பிட்ற நல்லா செழிப்பாக இருக்காங்க சரி இதில் ந நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மழை பெய்ந்த பெஞ்ச பின் மழை பெய்ஞ்சிருச்சு அதை பின் வரக்கூடிய விளைவு விளைந்த உணவுகளை பல்வேறு உயிரினங்கள் சாப்பிடுது மனிதனு சேர்ந்து சாப்பிட்றான் நல்லா செதுமையாக வாழ்கிறாங்க சரி அந்த நல்லவன் சித்தனாகட்டும் யோகியாகட்டேன் வேறு யாராவது வேணா இருக்கட்டும் அவன் மழையை வர வைக்கிறான் அப்படின்னா அந்த மழை பெய் மழை பெய்யுது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழையில் சிக்கி சாகக்கூடிய உயிரினங்கள் எ எண்ணிக்கை அடங்காத பல பூச்சி புழு எறும்புகள் பல வகையான உயிர்கள் அழிஞ்சு போகுது அப்போ பல வகை அதாவது மழையினால் மலை மழைநாள் விளைஞ்சு மழையினால் மழை பெஞ்சு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து விளைஞ்சு வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் நிறைய ஊர் நிம்மதியாக வாழுது அதனால் ந ஒரு நல்லாவே இருக்குது அப்போ அதனால் ஊரில் மழை பெய்யுன்னு சொல்கிறீங்க சரி மழை பெய்வதனால கோடிக்கணக்கான உயிர் கோடிக்கணக்கான எறும்பு புத்து எறும்பு கரையான் பல வகையான உயிரினங்கள் எறும்புலே பல வகையான உயிரினங்கள் இருக்குது பல வகையான பூச்சிகள் இருக்குது அத்தனை உயிரங்களை செத்து போகுதே இப்போ செ இத்தனை உயிர் சாகுது இல்லையா ஒருத்தர் மழை வர வரவை வர வைப்பதுனால இத்தனை உயிர் செத்து போகுது இதில் ஜீவகாரத்தில் எங்கே நீங்கள் நல்லவன் கெட்டவன் பிரித்து பார்ப்பீங்க நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றி வழங்குறீங்க ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க இந்த மரத்த ம மருத்து கடைகளுக்கு சாகுது இது இது எப்படி ஜீவகாரணியத்துக்கு வரும் நான் சொல்கிறது நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிலைக்கு போகிறவங்களுக்கான ஞானத்துக்கான பாதி தான் இருக்கேன் சாதாரண மக்களுக்கு இது புரியணுங்கிற அவசியமும் கிடையாது இது புரிஞ்சுக்கிட்டால் நீ மேல்நிலை நல்ல மேல்நிலை உள்ளவங்க நீ மழவே நீ மழையவே நீ வர வச்சாலும் அதில் பல்வேறு உடனே செத்து தான் போது செத்து போனதுக்கு அப்புறம் போது செத்து பல்வேறு ஊழியர்கள் செத்து போகுது வேிஞ்சி ஒரு பதினஞ்சு நாள் கிடச்சி வரக்கூடிய விளை உணவுக்குள்ளே அதற்கு மீதமுள்ள ஜீவராசிகள் சாப்பிட்டு மனிதர்கள் சாப்பிட்றாங்க இதுதான் நடக்குது அப்போது இங்கே எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் இந்த மலையை வர வச்சாலும் அதில் பல்வேறு உணவுகள் சாகு பல்வேறு உயிரினங்கள் சாகுதா இல்லையா செத்து போவதில்லை இப்போ இதில் இங்கே ஜீவகாரணம் எங்கே வந்துச்சு சரி இப்போ பல செடி வடிகளெலாம் நீங்கள் எப்படி சொல்கிறது பல்வகையான உயிரினங்களுக்கு பல் பல் சரி ப பல்வகையான விளைகிற பயிர்களுக்கு உணவுகளுக்கு தானியங்களுக்கு கண்ட உரத்தையும் போடுறீங்க சரி கண்ட கண்ட உயிரினங்களுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றி வளன்னு சொல்கிறீங்க அதில் உயிர்கள் சாகுதா இல்லையா உயிர்கள் சாகுதா அப்படின்னா இங்கே இங்கே ஜீவகாரணம் எங்கே வந்துச்சு நீங்கள் பத்து பேத்துக்கு உணவு கறி சமைச்சு போட்டாலும் சரி அதில் பத்து உயிர் சாகுது சைவம் சமைச்சு போட்டாலும் சரி அதில் அதில் வரக்கூடிய விளைவு காய்கறிகள் உள்ள காய்கறிகள் நம்பியிருந்த எத்தனையோ ஜீவரா புழு புழுக்கள் பூச்சிகள்லாம் இருக்குது அதுக்கிட்டிருந்து நீங்கள் ஒன்றும் திருடி சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைனா அந்த மற்ற பூச்சிகளிடம் இருந்து மருந்து அடித்து அந்த பூச்சிகள்லாம் கொன்றுவிட்டு அதை எடுத்து நீங்கள் சைவம் சைவ சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஒன்றும் பெரிய அதிசயம்னால் சொல்லல என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த காய்கறிகள்கூட பூ எந்த பூச்சியும் காய்கறி தொடக்கூடான்னு சொல்லி அதை அந்த பூச்சியும் கொன்றுவிட்டு அதை அதுக்கிட்டேருந்து என்ன பண்ணுறோம் பாதுகாப்புக்குன்னு பேரில் திருடி திங்குறோம் இதெல்லாம் எங்கள் ஜீவராணியத்துக்கு வந்துச்சு இங்கே நல்லது எங்கே வந்துச்சு கிட்டது இங்கே வந்துச்சு நல்லது கிட்ட நிறைய பேர் பிரித்து சொல்கிறாங்களே ஞானத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் எல்லாம் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க வாயிலேயே பேசுகிறாங்க இங்கே நல்லது கெட்டதுனா என்ன முதல்ல இங்கே மழை பெய்ய வச்சாலும் பல்வேறு உரி சாகுது மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் விளைஞ்சாலும் மனுஷன் என்ன பண்ணுறோம் மற்ற உயினங்களுக்கு பாகுபடலை மனுஷன் என்ன பண்ணுறான் விளையக்கூடிய காய்கறிகளில் மற்ற புழு பூச்சிகள் இருந்து அதெல்லாம் மருந்து கண்டை மருந்து அடித்து கொண்டு அதிலிருந்து பிடிங்கி சாப்பிட்றான் இதில் எங்கள் ஜீவகாரணி வந்து கழிச்சுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை நிறைய பேர் ஜீவகாரணத்தை பற்றி பேசுகிறாங்க எனக்கு என்னத்தவ என்ன ஜீவகாரணத்தை பேச பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதாவது சாதாரண மக்களை பொறுத்ததாக சாதாரண மக்களாக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் சித்தனாக இருந்தாலும் சரி பசி வந்து சாப்பிட்டதான் வேறு வழியே கிடையாது பசி வந்து அவன் தான் ஆனால் சாப்பிட்லனா அவன் என்ன பண்ணுவான் காய்கறியை மற்ற ஜீவராசியிடமிருந்து திருடி திங்கிய அதுக்கு அதை கொன்று தின்னாலும் சரி அது கொள்ளாமல் திருடி தின்னாலும் சரி எப்படி சாப்பிட்டாலும் மனசு சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை செத்து சாப்பிடலாம் அப்படின்னா செத்து போயிடுவோம் இப்போது நம்ம திருடி தான் ஆகணும் மற்ற வகையில் கொண்டு தான் தின் கொண்டு தான் தின்னாகணுங்கிற கட்டாயத்தில் நமக்கு வாழ்ந்துகிட்ருக்குறோம் இது எல்லாம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்கிறது பெருசு கிடையாது ஞானம் நம்ம போகிறது பெருசு கிடையாது ஆன்மீக பாதிப்பு போகிறது பெருசு கிடையாது நம்ம செய் அதாவது நம்ம வாழ்க்கை நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா செயல்களிலேயும் பல உயிரில் செத்துக்கிட்டு தான் இருக்குது பல உயிரில் போய்கிட்டு தான் இருக்குது அப்போது யா இங்கே நல்லதும் பண்ணாலும் கெட்டதாக நடக்குது கெட்டது பண்ணாலும் கெட்டதாக நடக்குது அப்போது இந்த நல்லது கெட்டதுங்கிற கடந்து ஜீரோ நிலைக்கு வரணும் அப்போது நம்ம என்ன நினைக்கணும் உணவு சாப்பிடாத நிலைக்கு நம்ம உண உணவு நம்ம சாப்பிடவே கூடாது அந்த நிலைக்கு நம்ம மாற்றிக்க நம்மளை வந்து உடனே எல்லாம் மாற்ற முடியாது யோகத்தால் வல்லரசுன மாதிரி ஜீவகாரணம் சொல்கிறார் இல்லையா பிற உயிருக்கு கொடுக்க கொடுக்க யோக பயிற்சி செய்யும்போது உடம்புல அதிக சுத்த உஷ்ணம் ஏற்பட்டு அதனால் பசி தூக்கம் தாக்க தாகத்தை விட்டுவிட்டால் தீ ந தண்ணி தேவையில்லை பசி உணவு எந்த செய்வ வேண்டாம் அசைவ வேண்டாம் இங்கே நல்லது வேண்டாம் கெட்டதும் வேண்டாம் சுத்தமான நிலை அந்த சுத்த தேகத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் நல்லது கெட்டது கடந்த நிலை நல்லது கெட்டதில் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஜெயிக்கவே முடியாது நம்மளால் நம்மளை ஜெயிக்கவே முடியாது நம்ம மேல்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது முதல்ல சாப்பாடு போடுங்க அதுக்கப்புறம் ஞானத்தை சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னார் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மற்ற உணவுகள் காய்கறிகள் மற்ற சேர்த்து தான் படைக்கப்பட்டது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்காகவே உருவாக்கி நம்ம நம்ம இப்படி சொல்கிறது அதுக்கிட்டருந்து பூச்சி மருந்துகள் அடித்து அதை கொன்று அதுக்கு தெரியாமல் தான் நம்ம பிடிக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது வேறு நமக்கு சா இப்படி தான் சாப்பிட்டாகணும் வேறு உயிர் வாழும் அதாவது உடலில் சுத்த தேகம் அடையும் மாதிரி இது சாப்பிட்டு தான் ஆகணும் அது வரைக்கும் நீ இந்த உணவை சாப்பிடு இந்த அதாவது இந்த உணவு சாப்பிட்டா ஒரு காய்கறி விளை வைக்கிற அதை கண்ட மாதிரி நடிச்சு கண்ட வீட்டில் கொண்டு தானே சாப்பிட்றேன் இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா நீ நல்லவனாக இருந்தாலும் அந்த ஊரில் பல ப மழை பெய்து பல உயிர்களுக்கு என்ன சொல்கிறது பல செடி வடி மாதிரி தண்ணி ஊற்றுறீங்க எப்படி இருந்தாலும் செத்து தான் அந்த பதில் அதனால் பல வீரில் செத்து தானே போகுது இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீ எந்த உணவு உணவு தீங்கும் பழக்கத்துலேருந்து விடுபடலை அப்படின்னா நீ ஜீவகாரணத்துக்கு தகுதியே இல்லாதவங்க அர்த்தம் ஏன் நானாக இருந்தாலும் அதுதான் தான் நீங்களாக இருந்தாலும் அதுதான் தான் அப்போது உணவு சாப்பிடும் பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் நல்லவன் கெட்டவனுங்கிற பாகுபாடுலேருந்து யார் வெளியே வர்றாங்களோ அவங்க தான் மேல் ஜோதிநிலை அடைய முடியும் சும்மா நான் நல்லது கிட்ட செய்கிறேன் கெட்ட செய்கிறேன்னா நல்லதுங்கிற வார்த்தை வந்து அங்கே வரத்தான் செய்யுது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நல்லது கெட்டதுனா எதுனா நல்லவனாக இருக்க நல்லவனாக இருந்தாலும் அங்கே பல பேர் சாதம் செத்து செத்து தான் போகுது கெட்டவனாக அணிங்காக இருந்தாலும் பல பேர் செத்து தான் போகுது அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் சைவ வேண்டாம் அசை வேண்டாம் வேண்டாம் கெட்டது வேண்டாம் எல்லாம் கடன் சுற்றதே இது போ அடுத்து மேல்நிலைக்கு போகிறக்கான வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது நமக்கு நல்லது எல்லாத்துக்குமே இது தான் அது எனக்கு மட்டும் சொல்லலை எல்லாத்துக்கும் பொதுவான பொருள் இது தான் ஞானம் என்பது சும்மா நல்லது கிட்டத்திலையே சுற்றி நல்லது கட்டுது அப்படிங்கிற வரையறைக்கையிலே சுற்றிட்டே தெரியுது ஞானம் கிடையாது அதான் நல்லது கெட்டது கடந்த வெளியேவா அப்போ தான் உங்களுக்கு அந்த அறிவு புரியும் நல்லது பண்ணால் எத்தனை பேர் சாகுதுன்னு கவனிங்க கெட்டது பண்ணால் இத்தனை பேர் சாகுதுன்னு கவனிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும் நல்லது செஞ்சாலும் பல்வேறு உயிர்கள் சாகுது கெட்டது பண்ணாலும் பல்வேறு உரிமை சுத்தி தான் போகுது இதில் எங்கேயுங்கிற ஜீவகாரணியம் வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஞா ஞானத்துக்கு போகிறேன் ஜீவகாரணத்துக்கு போகிறேன் ஆன்மீக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய வாயிலாக பேசுகிறாங்க ஆனால் என்ன பேசுகிறாங்க உண்மையான ஜீவகாரணம் எது நல்லது பண்ணிணாலும் செத்து போகுது கெட்டது பண்ணாலும் செத்து போகுது இதில் நம்ம என்னத்தை ஜீவகாரணியத்தை தனியாக செஞ்சு என்னத்துக்கு கிடைக்க போகிறோம்னு தெரில ஆனால் மனித மனித உயிர் மனித உயிர் உடம்புல தங்கணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது பல்வேறு வகை உயிரினங்களை மறந்துடுச்சு கொ கொன்று திரு திட்டக்கூடிய உணவை நம்ம தின்னால் தான் உயிர் வாழ முடியும் வேறு வழி இல்லை ஆனால் அது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லது செஞ்சால் பல்வேறு உயிர் சாகுது கிட்ட செஞ்சால் பல்வேறு ஒன்று சாகுதுன்னு உண்மை தெரிந்துவிட்டால் சுத்த தேகத்துக்கு யார் மாறுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஜீவகாரணத்துக்கு மாறுறாங்க அங்கே உணவும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அந்த ஸ்டேஜுக்கு மாறணும் அதுதான் நல்லதுக்கு கெட்டது கடந்த நிலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சும்மா நம்மளும் ஞானத்துக்கு போகிறோம் பயிற்சி பயிற்சி பண்ணுறோம் யோகம் பண்ணுறோம் ஞானம் பண்ணுறோம் ஜீவகாரணம் பண்ணுறோம் நான் சைவ உணவு தான் போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கேன் சைவ உணவு போட்டால் சா எத்தனை பேர் தான் போகுது அசைவ உணவு போட்டால் பல உயிர்களும் செத்து தான் போகுது இங்கே யார் நல்லவன் யார் கெட்டவன் எனக்கு ஒன்றும் புரியலை நிறைய பேர் நான் நல்லவங்க எல்லாரும் சொல்லிட்டு தெரியறாங்க உண்மையிலேயே நல்லவன யார் ஒருத்தன இங்கே ஒரு நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது நல்லது போனாலும் சாகுது கெட்டது போனாலும் சாகுது இந்த அறிவு யாருக்கு வருது அவங்க தான் அற்பணோதனை அடைய முடியும் சும்மா நம்மளும் பத்து உயிர் சாப்பாடு போகிறோம் சா சைவம் போட்டாலும் செத்து தான் போகிறான் அசைவம் போட்டாலும் செத்து தான் போகிறான் அசைவ உணவு போட்டாலும் போட்டோடனும் செத்து தான் போகிறான் சாப்பாடு போட்டோன்னு சுற்றி தான் போகிறான் அதாவது சைவம் போட்டுன்னு சித்தான் போகிறான் சைவம் அசைவம் போட்டு சுத்தாம போகிறான் சைவம் சாப்பிட்டவொடன்னு சுத்தாம போகிறான் அசைவம் சாப்பிட்டோன்னு செத்துத்தான் போகிறான் பத்தாவதுக்கு சைவ உணவு கா காய்கறி செடி கொடிகளை நம்பியிருக்கு புழுக்களும் பசிவு அது பட்டினியாக போட்டு நம்ம தான் பிடிங்கி சாப்பிட்றோம் அதை கொன்னும் சாப்பிட்றோம் இதில் கேட்டால் நல்லதுங்க நான் நான் நல்ல வேணும் நான் ஜீபகரணம் பண்ண நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இதே மாதிரி நான் க அசைவம் படைக்கிறோம் இந்த காய் கறி மீன் முட்டெல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்கிறேன் அதுலேயும் பல விவரம் செத்து தான் போகுது இதில் நான் கறி நம்ம மீனில் சாப்பிட்டு அது நான் நல்லவன் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே நல்லவன் கெட்டவன் யார் இங்கே ஒருத்தனுமே இங்கே கிடையாது நல்லதும் கிட்ட கிடையாது கெட்டதும் கிடையாது இது ஞானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் உதவும் சாதாரண மக்களுக்கு இது புரியாது புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மேல் ஞானி தான் நான் சொல்கிற விஷயங்களே தெளிவாக தெரிஞ்சு கேட்டு கோபுரம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை சாதாரண மக்களுக்கு இது புரிய சாதாரண ஒருத்தனுக்கு இது ஒன்றும் புரிய போகிறது இல்லை புரிஞ்சுக்கிட்டால் உங்களை விட புரியா எப்படி சொல்கிறது உங்களை விட மேல்நிலைக்கு போகிறதுக்கான வழி யா எல்லா எப்படி சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டோன்னே எல்லாம் கிடைக்கும் ஜோதிநிலை வரைக்கும் போகக்கூடிய எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடும் அதனால தெளிவாக சொல்லு தெரிஞ்சுக்கோங்க ஞான கூத்து என்பது விளையாட்டு இல்லை நல்லவன் கெட்டவங்கிற அந்த வரையறையும் யார் கடந்து வந்தானோ அவன் தான் நிலைக்கு போக முடியும் சும்மா நல்லவன் கட்டங்க அந்த குப்பைகளுக்கு நல்லவன் கெட்டவன் அது ரெண்டு நல்லது பண்ணால் சாகத்தான் போது கெட்ட போனால் உயிரிழந்து பல பேர் சாகத்தான் போது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் ஞானத்துக்கு போகிற வழி